ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் கணேஷ் கொடுத்து யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்லேயே எல்லாருக்கிட்டே ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஃபீஸுங்குறது ஒரிஜினல் ஃபீஸ் காலேஜில் வந்து என்ன கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் வந்து என்னோட ஓனாக நானே வந்து ஏதாவது ஒரு ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹாஸ்டல் ஃபீஸையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் பார்க்க போறோம் ஓகேவா நீங்க யாராவது செல்ஃப் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸாக வாங்குவாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேவா வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரும் ஓகேவா வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் இது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்க வராமல் டேரெக்டாக போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக ஸ்டூடண்ட் போய் ஜாயின் பண்ணுறது ஓகேவா இப்போ இந்த ரெண்டு காலேஜுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஆர் பிடி கேட்டகரி ஒன்றில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ் கேட்டகரி ஒன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்

மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்பிஏ நான் அக்ரீட் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அக்ரீட் கோர்ஸாக இருந்தது என்பி ஓட வாங்கியிருக்காங்க அதால் அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் வரையும் அவங்க ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போ இந்த ஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உள்ளடக்கியது தான் அது என்னென்னா டியூஷன் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் லெபராட்டரி அப்புறம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஃபீஸ் லைப்ரரி ஃபீஸு ஸ்போர்ட் ஃபீஸு ப்ளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அமௌண்டிஸ் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபீஸ் இது எல்லாமே பார்த்தினா இதில் உள்ளடக்கி தான் ஓகேவா இதில் உள்ளடக்காத ஒரே ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் இந்த ஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் இதை தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அதை எல்லா காலேஜஸுமே வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில மேனேஜ்மெண்ட்டில் இருக்க காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அதாவது அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்க காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க இந்த ஃபீஸை வாங்குறதே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களா ஒரு தனியான ஃபீஸுங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க அதை வந்து வந்து இருந்து வசூல் பண்ணுறாங்க இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய காலேஜஸ்க்கு கால் பண்ணி கேட்ட அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோங்கிறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் படிக்கிறாங்க ஓகேவா அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுவிட்டு கடைசியில் தான் நான் இந்த ஃபீஸுங்கிறது முடிவு பண்ணால் இது கரெக்டான ஃபீஸ் தான் இப்போ அந்த மாதிரி இருக்க காலேஜில் அதாவது கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவ்வளோ ஃபீஸ் தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஒரு சில அட்டானமஸ் காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு செவன்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்கிறது லெஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்கிறது ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா அப்படி பார்க்குறப்ப ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அவங்களுக்கு ஃபீஸ் வருது இது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது கிடையாது இப்போ உங்கள் எல்லாத்தையுமே என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து அட்டானமஸ் காலேஜுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்த்து என்ன கேட்கலாம் அட்டானமஸ் காலேஜுக்கு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக கழிச்சிட்டு பட் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கவர்மெண்ட் கோட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸிங் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டை லிஸ் பண்ணாமல் போட்டுருப்போம் ஓகேவா அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோட ஃபீஸ் அதை பார்த்திங்கனா நீங்கள் கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபீஸ் இந்த மூணு ஒன்று ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு ஃபீஸ்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் போயிட்டு படிப்பீங்க பிரைவேட் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அட்டானமஸ் காலேஜில் படிச்சினா உங்களுக்கு இப்படி ஃபீஸ் இருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸுங்கிறது இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது கரெக்டான ஃபீஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஃபீஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபோர் இயர்ஸ் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸுங்கிறது ரொம்பவே கம்மி பட் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலேஜ்லேயுமே அவங்க பர்மனெண்ட்டாக ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது கிடையாது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்க ஒரு காலேஜுக்கு பார்த்திங்கனா ஃபீஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரணத்தினாலும் அங்கே அவங்களுக்கு எல்லாமே ரேட் அதிகம் இதுவே இப்போ தூத்துக்குடியில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் சேலம் நாமக்கல் இந்த மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ரீஜின்லேயே வந்து அதிக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற காலேஜஸ் இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூமோட ஃபெசிலிட்டி ரூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒரு சில ரூம்ஸ்ல அவங்களுக்கான காட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெட் கபோர்டு எல்லாமே கரெக்டாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறது ரொம்பவே அதிகம் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே ஒரு ரூமில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறாங்க ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் கூட ஸ்டே பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு மூணு ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட் கூட ஷேவ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த மாதிரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கான ஃபீஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்க ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் நான்வெஜ் இருக்கும் ரெண்டு நாள் நான்வெஜ்ஜ் இருக்கும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அந்த காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணுவாங்க ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே மந்த்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஃபுட்டுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஸோ த்ரீ தௌசண்ட்னா நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ரூம் உங்களுக்கு ஏதாவது பிரைவேட் ரூம் வேணும் தனியாக நீங்கள் மட்டும் ரூமில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பிரைவேட் ரூமும் கண்டிப்பாக சில் ஃபைனான்சிங் காலேஜில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா வித் ஏசியோட இருக்கும் அதுக்கு பார்த்திங்கனா நீங்கள் ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் உங்கள் ஹாஸ்டலில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் சொல்ல இந்த வி எல்லா விஷயத்தையும் வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ்லேயும் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரையும் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறத கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன் லேக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இருக்குது அதாவது டி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு மேலே தான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதனால் வந்து இவ்வளோ ஃபீஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெசிலிட்டிங்கிறது அப்படி இருக்கும் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஃபீஸுங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் ஒரு எல்லா காலேஜ்லையுமே ஃபீஸுங்கிறது கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ நமக்கு கரெக்டான ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்போ மட்டும்தான் உங்களால் கரெக்டான ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா மற்றபடி காலேஜ் ஃபீஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு தான் அதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோட காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வச்சு உங்களுக்கு இயருக்கு எவ்வளோ வரும் ஃபோர் இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இது கரெக்டான ஃபீஸ் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காலேஜஸ்க்கே கால் பண்ணி கேட்கலாம் நான் சொன்ன காலேஜ் ஃபீஸில்ங்கிறது மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அதனால் நான் நிறைய காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்திட்டே கேட்டுட்டு தான் நான் இந்த ஃபீஸுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நியூஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்போ இந்த மாதிரி வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ Thank you.